கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுச்சேரியில் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி ஒரு மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த சி பி ராதாகிருஷ்ணன் விஷவாயு கசிவை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடு காரணமாக விஷவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஒரு விபத்து நடந்து விட்டது, 3 இன்னுயிர்களை இழந்து விட்டோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை இனி ஒரு முறை இது போன்ற ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் அமைச்சர்களோடும் முதலமைச்சரோடும் அதிகாரிகளோடும் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர இருக்கிறோம். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.